டெல்லி செல்லோ என்ற பெயரில் பிப்ரவரி 13 தலைநகர் டெல்லிக்குள் நுழையப் போவதாக விவசாய சங்கங்கள் அறிவித்த நிலையில் அவர்களை தடுக்கும் விதமாக முன்னேற்பாடுகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் டெல்லியை நோக்கி செல்லும் பல முக்கிய சாலைகளில் கான்கிரீட் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஆணி போன்றவை சாலையில் பதிக்கப்பட்டுள்ளன. போலீசார், எல்லையோர பாதுகாப்பு படையினர், விரைவு அதிரடி படையினர் போன்றோர் எல்லைகளில் குவிக்கப்பட்டுள்ளனர். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதி செய்ய சட்டம் கொண்டுவர வேண்டும், சுவாமிநாதன் கமிஷனின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்த தொழிலாளர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சம்யுத கிஷான் மோர்ச்சா மற்றும் கிஷான் மஸ்தூர் மோர்ச்சா ஆகிய விவசாய அமைப்புகள் போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளன. நாடு முழுவதும் இருந்து 200 மேற்பட்ட விவசாய அமைப்புகளும் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பிப்ரவரி 11 காலை முதல் பிப்ரவரி 13 இரவு வரை ஹரியானாவின் 7 மாவட்டங்களிலும் மொபைல் இணைய வசதி நிறுத்தப்பட்டுள்ளது. எல்லைகளிலும் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதேபோல் டெல்லி முழுவதும் 144 தடை விதிப்பதாக டெல்லி காவல்துறை ஆணையர் சஞ்சய் அரோரா உத்தரவு பிறப்பித்துள்ளார். அடுத்த 30 இந்த தடை உத்தரவு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.